ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, டாக்ஸை பற்றின ஒரு சில விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது என் லைஃப்பில் நான் என்னென்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், அதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு பெட்டாக ஒரு டாக் வளர்க்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் டாக் எடுத்து வளர்த்தலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, கடையில் இருக்க டாக்ஸ் வந்து எப்படியாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது எப்படியுமே சேல் ஆகிடும். நீங்கள் யோசிக்கலாம், சப்போஸ் ரொம்ப இயர்ஸ் வந்து ஸ்ட்ரீட்லேயே வளர்ந்த ஸ்ட்ரீட் டாகாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம்னா ஒருவேளை அதுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கும் இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்துலேனாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து பெருசாக இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இனிமேல்லாம் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குட்டி பப்பீஸ் இருக்கும்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ்லேயே, அதை நீங்கள் எடுத்து வளர்த்தலாம். நான் பார்த்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மேல் பப்பீஸை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபீமேல் பப்பீஸை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அது எவ்வளோ க்யூட்டாக அடாரபிளாக இருந்தாலும் சரி, அதை கண்டுக்கிறதே இல்லை யாருமே. நான் உங்களை தப்புன்னு சொல்ல வரல, சொல்கிறேன் நீங்கள் அதையும் எடுத்து வளர்த்த ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எப்படியுமே டாக்ஸ், எந்த ஃபீமேல் டாகாக இருந்தாலும் சரி மேல் டாகாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே லாயலாக தான் இருக்கும், ரெண்டுமே நம்ம மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே. நான் நிறையா பேத்துக்கிட்ட கேட்ட வரைக்கும் நான் கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் வந்து மேல் டாக் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் நான் கேட்டதுக்கு வந்துட்டு நிறையா பேர் சொன்ன ரீசன் என்னென்னா, ஃபீமேல் டாகாக இருந்தால் அதுக்கு பீரியட்ஸ் வரும், அது குட்டி போடும், வீடே வத வத வதன் இருக்கும், அந்த மாதிரி ரீசன்ஸ் தான் சொன்னாங்க நிறையா பேர். அது கரெக்டு தான், ஆமாம் தான், அது பீரியட்ஸ் ஆகும் தான், அது குட்டி போடும் தான், எல்லாமே சரி தான். இப்போ நம்மளும் தான் இருக்கோம், நம்மளுக்கும் தான் பீரியட்ஸ் ஆகும், நம்மளுக்கும் தான் மேரேஜ் நடக்கும், நம்மளுக்கும் தான் குழந்த பிறக்கும். நம்மளுக்கு குழந்த பிறக்கும்போது என்ன ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறக்குது, அதனால் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மற்றபடி நம்மளுக்கும் இந்த டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்மளுக்கும் கஜ கஜன்னு தான் இருக்கும். நம்ம இதை ஒரு ரீசனாக வச்சு ஃபீமேல் டாக்ஸை நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம லைஃப்லேயும் அதெல்லாம் தான், நம்மளும் தான் க்ராஸ் பண்ணி வரோம், நம்மளும் பீரியட்ஸ் ஆகிறோம், நம்மளும் வந்து குழந்த பெற்றுக்குறோம், அதே மாதிரி தான் அதுக்கும் நடக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் எடுத்து வளர்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப், புது லைஃபே கிடச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க, ஃபீமேல் டாக் எடுத்து வளர்த்துறதா இருந்தால் கூட அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலி பிளானிங் மாதிரி அதுக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்படி பண்ணிவிட்டு அது குட்டி போடாது, பீரியட்ஸும் ஆகாது, அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் நம்ம அது பண்ணவே கூடாது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ், நம்மளுக்கும் நிறையா ஃபீலிங்ஸ் இருக்கும், லவ் ஃபீலிங் இருக்கும், எல்லா ஃபீலிங்கும் நம்மளுக்கும் தான் இருக்கும், அதே மாதிரி தான் அதுக்கும் இருக்கும். என்ன, நம்ம 6 அறிவு ஜீவன், அது 5 அறிவு ஜீவன், மற்றபடி ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம அதை அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதோடய லைஃப்பில் வந்து இதை வந்து நீ குட்டி போடக்கூடாது, நீ பீரியட்ஸ் ஆகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யார், நம்ம அதோட ஓனராக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்றதுக்காக இந்த மாதிரி ரொம்ப பெரிய மேஜரான டெசிஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது அதோட ஆசைகளையே வந்து நம்ம கெடுக்கிற மாதிரி இருக்காது, நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நம்ம வந்து அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபீமேல் டாக்ஸுக்கெலாம் ஃபேமிலி பிளானிங்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி வந்து நீ இவ்வளோ சொல்கிற என்னால் ஃபீமேல் டாக் வளர்த்த முடியாது அப்படின்னா, சரி நீங்கள் பரவாயில்ல, ரோட்டில் பார்க்கும்போது மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும். எந்த டாகாக இருந்தாலும் நம்ம அதுக்கு ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ண வேணாம். சரி, அப்படி இல்லை எனக்கு வந்து செட் ஆகாது, வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, இப்போலாம் குட்டி பாப்பா இருக்குது, நியூ பார்ன் பேபி இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி டாக்ஸ் எடுத்து வளர்த்துறதுக்கு, டாக்ஸ் கடிச்சு வச்சுருமோன்னு பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா பரவாயில்ல. இல்லை உங்கள் ஃபேமிலியோட ஹவுஸ் அந்தளவு பெருசாக இல்லை எங்களுக்கு, எங்களால் வளர்த்த முடியாதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல. என்ன ரீசனாக வேணால் இருக்கலாம் உங்கள் ரீசன், உங்களால் வளர்த்த முடியலன்னா கூட இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்கள் வந்து பார்க்கும்போது மட்டும் ஹெல்ப் பண்ணால் போதும். ஒரு 5 ரூபா மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கி போடலாம். அப்படி இல்லை, குட்டி குட்டி பேக்கெட்ஸ் இருக்குது, டாக்ஸ் ஃபுட்டே வந்து குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அது நம்ம 1 பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் கூட போதும். இல்லை எனக்கு அந்த மாதிரி டாக்ஸ் ஃபுட்லாம் தனித்தனியாக வாங்க முடியாதுன்னா கூட பரவாயில்ல, 5 ரூபா மாதிரி கோல் பிஸ்கட்டே தாராளமாக போதும். அப்புறம் உங்கள் வீட்டில் மிச்சமாகற சாதத்தெல்லாம் நீங்கள் வந்து நைட் வந்து பிணைஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர்லையோ இல்லை ஏதாச்சும் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு பவுலு இல்லை வேஸ்ட்டு பாத்திரம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் அந்த சாதத்தில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி இல்லை கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா அந்த எலும்பு துண்டெல்லாம் நீங்கள் குப்பையில் போடாமல் அதை வச்சிங்கன்னா அதுவாச்சும் அது சாப்பிடும், டாக்ஸாச்சும் அதை சாப்பிட்டுக்கும்.
இப்போ உங்களுக்கு வந்து கொரோனா டைம்னால உங்களுக்கே வந்து ப்ராப்பரான சேலரி கிடைக்காம அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு இது இல்லை, எனக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு முடியாது, இது வந்து எனக்கே வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அது பரவாயில்ல. நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் நாலு வாரத்தை நல்லா பேசுனீங்கனாவே அது உங்களுக்கு வந்து ரொம்ப உங்ககிட்டயே ரொம்ப பாசமாக இருக்கும், அது ரொம்ப நன்றியோடு இருக்கும். நம்மள்ட்ருந்து அது எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம வந்து கொஞ்சம் லவ் காமிச்சாவே போதும் அதுக்கு. நம்மளால் எதுவுமே போட முடியவே இல்லை, என்னால் எடுத்தும் வளர்த்த முடியாது, எதுவுமே போடவும் முடியாதுன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து பார்க்கும்போது அதுக்கிட்ட சும்மா பேசுறது, அது கூட கொஞ்சம் விளையாடுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது வந்து ரொம்ப நன்றியோடு இருக்கும் நம்மளுக்கு. அப்படி உங்களுக்கு வந்து நீ சொன்ன எதுவுமே எனக்கு செட்டே ஆகாது, எனக்கு டாக்ஸே பிடிக்காது, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில விஷயம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. ஸோ அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ப்ளீஸ் நீங்கள் வந்து அதை வந்து எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்தாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் நிறையா இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டு வாசலில் வந்து படுக்கிறதுக்கு கல் எடுத்து போட்டு அடிப்பாங்க, கட்டையில் அடிச்சதெல்லாம் கூட நான் கண்ணால் பார்த்ததில்ல, பட் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் கட்டையால் கூட அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் ஏதாச்சும் அடிப்பட்டால் கூட நம்மளால் சொல்ல முடியும், அதனால் சொல்லக்கூட முடியாது. அது வந்து ஒரு குட்டி குழந்த மாதிரி தான், சரியா குட்டி குழந்தை குட்டி பாப்பா மாதிரி தான் அது, அதுக்கு சொல்லக்கூட தெரியாது. ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவு நம்ம வந்து எதுவுமே ஹெல்ப்பே பண்ணவே முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு நம்ம வந்து அதை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுல மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கலாம், அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படியே உங்கள் வீட்டு வாசலில் வந்து படுத்தாலும் சரி, இல்லை உங்கள் தோட்டத்தில் வந்து படுத்தாலும் சரி, அது வந்து நீங்கள் சும்மா விரட்டினா கூட போதும், நம்ம அடித்து தான் அதை விரட்டணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் நான் நிறையா பேர்கிட்டலாம் வந்து பார்த்துருக்கேன் ஏன் அடிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டோம்னா அவங்களோட வண்டி ஒயரை கடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தான் ஆறறிவு இருக்குது, நம்ம தான் விதவிதமாக யோசிப்போம், அதுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இது வண்டி ஒயர் இதை கடிக்கூடாது, இது கடிக்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே அதுக்கு தெரியாது. நம்மளோட பொருளை நம்ம தான் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், வண்டியை கேட்டுக்குள்ளே நிறுத்தி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பொருளை நம்மளே ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரிலாம் நடக்காது, நம்மளுக்கும் எந்த பொருளும் பாதிப்பும் இருக்காது, அதுவும் கொஞ்சம் ஜாலியாக அது பாட்டுக்கு நல்லா சவனையும் இருக்கும். நம்ம அதை முடிஞ்சளவு கஷ்டப்படுத்தாமல் மட்டும் பார்த்துக்கலாம். அப்படியே உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை ஏதாவது சீரமாக இருக்க இடத்துலையோ வந்து படுக்குதுன்னா அது வந்து இந்த வெயில் தாங்காமல் தான் அது வந்து படுக்கும். குழுகுளுன்னு இருக்க இடமா பார்த்து வெயில் தாங்காமல் தான் அது படுக்குது, அதை நம்ம வந்து விரட்ட வேணாம். அது கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு போயிடும், அது மற்றபடி நம்ம வீட்டு சொத்தையெல்லாம் ஒன்றும் திருடிட்டு போயிடாது, அது ஒன்றுமே பண்ணிடாது. ஸோ அதை தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க. யாரும் தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க. அப்படியே உங்களுக்கு படுக்கிறது பிடிக்கலைன்னா கூட விரட்டுங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, அதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்த்துறீங்கன்னா கூட அதை வந்து தலையில் அடிச்சிடாதீங்க, மெயினாக தலையில் மட்டும் யாரும் அடிச்சிடவே அடிச்சிடாதீங்க. அது வந்து தலையில் அடித்தா அது வந்து ரொம்ப பாதிக்குமாம்மா டாக்ஸுக்கெல்லாம். அப்புறம் முடிஞ்சால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள். ஏன்னா இது இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேருந்து ஏசி போட்டு ஃபேன் போட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு அவ்வளோ வேர்க்குது. இதுவே வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் ரொம்ப வெளியே தானே சுற்றிட்டு இருக்குங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ரொம்ப வெளியே தான் சுற்றிட்டு இருக்கோங்க, அதனால வெயிலே தாங்க முடியாது. ஸோ நிறையா தண்ணி தாங்க எடுக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பழைய பாத்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் நீங்கள் டெய்லி டெய்லி தண்ணி ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து குடிச்சிட்டு போயிடும். வெய்ய காலத்துக்கு அதுக்கு ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிஸ்கட்ஸ் போட முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா இந்த தண்ணியாச்சும் வைங்க. அதாங்க ஃபைனலாக நான் இதுதான் சொல்ல வரேன். உங்களால் எடுத்து வளர்த்த முடிஞ்சுன்னா வளர்த்துங்க, அப்படி முடியலன்னா பரவாயில்ல, முடிஞ்சது உங்கள் வீட்டில் இருக்க மிச்சம் இதையாச்சும் போடுங்க, அது சாப்பிட்டுக்கும். அப்படி எதுவுமே முடியலன்னா நீங்கள் தண்ணி வைக்கலாம். தயவு செஞ்சு அடிச்சிட மட்டும் செய்யாதீங்க, அதுக்கு சொல்லக்கூட தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். நம்மளால் எந்த உயிரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க, நான் அதுதான் சொல்கிறேன். நம்மளாம் ஹியூமன்ஸ், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹியூமனிட்டியோடு நடந்துக்கலாம். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் குறை சொல்லலை, அதாவது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படி இப்படின்லாம் நான் ஒன்றும் குறை சொல்லலை. இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்றதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான் பை.